சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற பலன் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் எங்களுக்கு வேறு பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிக ராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோசியிட்ட காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாசத்துல ஆருத்தா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் ஆருத்ரா தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாசத்துல இதில் இப்போ இந்த ஆருத்திரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு இதில் ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி கர்மா தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேலி நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு பிச்சோட வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனார் அப்போ முனிவரோடய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்னாக கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவர் அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோடய பக்தி எவ்வளோ பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமாக அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளோ பெரிய சிவ தொண்டர்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்கள் ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசியங்களை தின்னி இந்த அரிசிங்களை செஞ்சு இதன் மூலமாக தான் இந்த களி சாப்பிட்றதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி களியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்க சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஏதாவது ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோயில் இதை இந்த மாதிரி நீங்கள் வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் சிம்ம ராசி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறப்ப உங்களோட உழைப்பு ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப நேர்மையாக இருக்கும் இதனால உங்களுக்கு பதவி உயர்வு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் மூத்த அதிகாரிங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க அந்த பாராட்டின் மூலமாக நீங்கள் உங்கள் சகாக்களோட நன்மதிப்பை பெறுவீங்க இதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சந்திரன் பதினோராம் வீட்டில் வரும்போது உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகி அதன் மூலமாக நிறைய வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் என்னென்ன நினச்சிட்டு பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏதாவது ஒரு வேலை பாதியில் முடிக்க விட்டுருந்தீங்கன்னா அந்த வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படி தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேலை தொடங்குங்க கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு ஒரு லாபகரமானதாக அமையும் பிஸ்னஸ்லேயும் சரி வேலைலேயும் சரி நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே இந்த காலப்படத்தை யோசித்து தான் எடுப்பீங்க அதனால் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதனால் கவலைப்படாமல் யோசிக்காமல் அந்த முடிவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் இது வரைக்கும் உங்கள் தொழிலையும் வேலையும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் எதிரிங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒதுங்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டன்னே சொல்லலாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்கள் வேலையும் தொழிலையும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதுக்கான முயற்சிகளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்கள் தொழில் வேலையும் போகும் மாணவர்களுக்கு இது ஒரு பொண்ணான வாரம்னே சொல்லலாம் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வாய் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று இருப்பீங்க போட்டுத் தேர்வுகள் தயாரி தயாராக இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அதனால் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதனை படித்து முடிச்சிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நீங்க என்ன பணம் சம்பாதிச்சாலுமே அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்க ராசிக்கு பண்டாவது சந்திரன் வரப்ப உங்களுக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்களோட ஹெல்த் அந்த டைம்ல பாதிக்கப்படும் நீங்கள் ஹெல்த்துக்காக செலவு பண்ண வேண்டிய கூட இருக்கலாம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் நேர நேரத்துக்கு சாப்பிடாமல் நீங்கள் சாப்பாடு விஷயம் தள்ளி போட்டு அப்படி சாப்பிட்டு உங்களோட ப்ராப்ளம் அதிகமாகியிருக்கீங்க அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு அந்த ச உடல் நலத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரலாம் அதனால் நீங்கள் உங்கள் கவனமாக உங்கள் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க அது எதிர்காலத்துக்கும் நல்லது நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் கவனமாக தான் பார்த்துக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அது உங்களுக்கு பிரச்சனையாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது சின்ன விஷயம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டீங்கன்னா அதுவே இன்னும் உங்களோட பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குன்றதுனால ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கவனமாக பார்த்துருங்க நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் டூர் போகணும் இல்லை பர்சனல் டூர் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ள டூர் போகிறங்கிறது உடல்நிலையை இன்னும் மோசமாக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் டூர் போகிறதுங்கிறது இன்னும் உங்கள் உடல்நிலையில் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் டூரை தள்ளி வைக்கிறது நல்லது உங்கள் ராசியிலே சந்திரன் வரப்ப வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் நீங்கள் செஞ்ச வேலை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க அதன் மூலயமா உங்கள் மேலதிகாரியோட பாராட்டை பெறுவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு வாய்ப்புகள் அதிக இருக்கின்றதுனால இப்போயே நீங்கள் வரங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தை மாசத்தில் திருமணம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது வாழ்க்கை துணையோட நீங்க எதிர்காலத்தை பத்தி விவாதிக்கலாம் இன்னும் பிசினஸ் பண்றத பத்தியா இருக்கட்டும் இல்லை ஒரு புது வேலையை ஜாயின் பண்றதா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு எதிர்கால திட்டத்தை பத்தியும் நீங்க வாழ்க்கை துணையோட விவாதிச்சீங்கன்னா அந்த விவாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிய பெற்று தரும் அது மூலயமா உங்களோட வாழ்க்கைய ஒரு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்கள் மத்தவங்களும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி மத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க அதுவே உங்களோட ஒரு ஒரு பூஸ்டாக உங்களோட வேலையில பதி பிரதிபலிக்கும் அதனால உங்களோட பொருளாதாரம் இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை தான் பொருளாதாரமும் வரமும் நல்லா வந்தாலுமே உங்க உடல்நிலையை பார்த்துக்கோங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்க சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப சிறந்தது காலையில் எழுந்துருச்சு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல பணம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் காலைல கொஞ்சம் சோம்பேத்தனம் படாமல் கொஞ்சம் சூரியப்பை எழுந்துருச்சு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பறவைகளுக்கு உணவிடுங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் பறவை காக்க குருவி இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா பறவைகளுக்கு உணவிட்டிங்கன்னா இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இருக்கும் தொழிலில் முன்னேற்றமும் வருமானமும் அதிகமாக இருக்கும் அதனால் த நீங்கள் பறவைகளுக்கு உணவிடுறத தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும்